நம்ம 40 வயசு கிராஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆக்டிவிட்டி எல்லாம் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கணும். எல்லாமே வந்து நம்ம வேலைகளை நாம் செய்யும் போது உடற்புல தளர்வும் இருக்கும் போது நம்ம கண் பார்வைய வந்து நல்லா வச்சுக்கணும். சோ இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய பிரஸ்பயோபியா. அடுத்து நம்ம ரொம்ப காமனா பாக்குறது பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வயதானவர்கள் வரக்கூடியதுன்னு கூட நான் சொல்லுவேன், ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜென்ரேஷன். இது பேரே உங்களுக்கு சொல்லிடும், இது என்னன்னா வந்து ஏஜ் ரிலேட்டட் மேக்குலா டீஜென்ரேஷன் அப்படின்றது. மேக்குலான்றது என்னதுன்னு பாத்தீங்கன்னா கண்ணினுடைய விழித்திரையில இருக்கிற ஒரு சென்டர் பகுதி, சென்டர்னா ஒரு நடுப்பகுதி. அந்த நடுப்பகுதியில இருக்கிற செல்கள்லாம் வந்து அந்த ஒரு சென்சிட்டிவ் பார்ட்ல வந்து இருக்கிற அந்த செல்கள்ல வந்து புரோட்டீன் படிவங்கள் படிவதனால இந்த மாதிரி மேக்குலர் டீஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு பார்த்தா, இந்த பர்டிகுலரா இருக்கிறவங்க ஒரு கண்ணை மூடிட்டு பார்க்கும்போது கண்ணுடைய அந்த பார்க்குற பகுதியில நடுப்பகுதி, நடுப்பகுதினா சென்டர் விஷன், சென்டர் விஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு ஒரு அழிந்தா மாதிரி ஒரு 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 இமேஜ் தெரியும், பிளஸ் நேர்கோடுகள்லாம் வளைவாக தெரியும். ஸோ ஒரு அந்த மாதிரி ஒரு ஷேடட் ஏரியா, கருப்பான ஒரு ஷேடட் ஏரியா நம்மளுடைய சென்டர் விஷன்ல இருக்கும்போது அது ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜென்ரேஷனாக இருக்கலாம். ஸோ இதுக்கான ஒரு சிம்பிள் டெஸ்ட் எல்லாம் வந்து கண் டாக்டர்கிட்ட போனா பண்ணுவாங்க. அது பாத்தீங்கன்னா மேக்குலர் கிரிட், மேக்குலர் கிரிட்னா ஆம்ஸ்லர் கிரிட் அதனுடைய பேரு. அந்த ஆம்ஸ்லர் கிரிட் வந்து பல சதுரங்களை கொண்ட ஒரு பெரிய கருப்பு சதுரம். ஸோ அந்த சதுரத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு கண்ணை மூடிட்டு அதுல இருக்கிற சில பகுதிகள் அழிந்து காணப்படும், இல்லாட்டி கருப்பு ஒரு ஷேட் மாதிரி காணப்படும், பிளஸ் அதுல இருக்கிற அந்த நேர்கோடுகள் வளைவாக தெரியும். இதை வச்சு இந்த ஒரு சிம்பிள் டெஸ்ட் நம்ம இதை வச்சு இந்த ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜென்ரேஷனை ரொம்ப ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது காமனா வந்து 40 இயர்ஸ் கிராஸ் பண்ணி அந்த 50-60ல தான் ரொம்ப காமனா இருக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி அதுல வந்து புரோட்டீன் படிவங்கள், அதுல இரண்டு வகையான ஏஆர்எம்டி இருக்குது. அதுல ஒன்னு பாத்தீங்கன்னா வந்து ட்ரை ஏஆர்எம்டி, இன்னொன்னு வெட் ஏஆர்எம்டி. ட்ரை ஏஆர்எம்டி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அதுதான் ரொம்ப காமனா நிறைய பேருக்கு வர்றது. அதுல என்னன்னா இந்த நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு புரோட்டீன் படிவங்கள் கண்ணினுடைய இந்த மேக்குலர் பகுதியில சேர்றதுனால ஒரு வரக்கூடிய இந்த மாதிரி ஒரு பார்வை குறைபாடு, சென்ட்ரல் பார்வை குறைபாடு. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு ஆக்சுவலா இது எதனால வருதுன்னு தெரியாது. ஆனா என்ன ட்ரீட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா அதுவும் வந்து டெஃபினேட்டிவ் ட்ரீட்மெண்ட் கிடையாது. என்னன்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களை எல்லாம் மாத்தி கொள்றது, நிறைய புரோட்டீன் புரோட்டீன் படிவத்தினாலதான் வருது இது. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கணும்னா மினரல்ஸ், விட்டமின்ஸ், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கணும். அடுத்த வகை பாத்தீங்கன்னா வெட் ஏஆர்எம்டி. இந்த வெட் ஏஆர்எம்டி என்னதுன்னா இந்த மேக்குலாரனுடைய அடிப்பகுதியில இரத்த நாளங்கள் வளர்ந்து அதிலிருந்து இரத்த கசிவு ஏற்படுறதுனால் வரக்கூடியது தான் இந்த வெட் ஏஆர்எம்டி. இந்த வெட்டை ஆரம்பி எதுக்கு சொல்லுவாங்கன்னா இந்த ரத்த கசிவோட கூட இருக்கிறதுனால அது சென்டர் பார்வை, அதாவது நடுப்பார்வைய சென்சிட்டிவான பார்வையை வந்து ரொம்ப ஜாஸ்தி அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது எதன் இதை எப்படி நம்ம குணப்படுத்துறதுன்னு பாத்தீங்கன்னா விழித்திரை ஊசிகள் இதன் மூலமாக. இது எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே பரிபூர்ண பார்வையை திருப்பி கொண்டு வர முடியாது, ஆனால் அதை தடுக்க முடியும், அதை இன்னும் கொஞ்சம் மோசமாகாம நம்ம பார்த்துக்க முடியும். இதுதான் இந்த இரண்டு வகையான ஏஆர்எம்டி. ஸோ இது ட்ரீட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், நம்ம வெயிட்டை கண்ட்ரோல்டா வச்சுக்கிறது, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம், புகைப்பிடித்ததெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும், நல்ல சத்துள்ள ஆகாரங்கள், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஸோ ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ், இது நிறைந்த உணவுகள் எல்லாம் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இரண்டு வருடங்களுக்கு ஒரு தடவை, அது சாதாரணமாவே நான் எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா 40 வயசு கிராஸ் ஆனா அட்லீஸ்ட் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கண் பார்வைய செக் பண்ணிக்கணும். ஒண்ணு நீரழுத்தம், அப்புறம் கண்ணை டைலேட் பண்ணி உள்ள நரம்பு, ரெட்டினா எப்படி இருக்கு, மேக்குலா எப்படி இருக்கு, அதெல்லாம் பாத்துக்கணும். ஸோ ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கலாம், இப்போ அப்பா அம்மாக்கு இல்ல தாத்தா பாட்டிக்கு கண்ணில் நீரழிவு நோய், நீரழுத்த நோய், நீரழிவு நோய் இல்லை நீரழுத்த நோய், பிளஸ் வேற ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர்,
உங்களுக்கே சுகரு, உங்களுக்கே பிபி, வேற எதுக்காவது மாத்திரை மருந்து எடுத்துட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் பீப்புள்னா அட்லீஸ்ட் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை கண்ணை ஃபுல்லா செக் பண்ணிக்கணும். பார்வை, கண்ணுல நீரழுத்தம், கண்ணை டயலேட் பண்ணி உள் நரம்புல ஏதாவது இந்த சுகர் பிபிக்கான சேஞ்சஸ் எல்லாம் இருக்கா, இந்த மாதிரி ஏஆர்எம்டி இருக்கா, கண்ணுடைய ஆப்டிக் நர்வ் என்று சொல்லக்கூடிய பார்வை நரம்புகள்லாம் நல்லா இருக்கா, கிளக்கோமாக்கான ஃபீச்சர்ஸ் ஏதாவது இருக்கா, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை. இன்னும் சுகர் ரொம்ப ஜாஸ்தி பாதித்தவங்களுக்கு நாங்கள் 6 மாதம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை கூட கண்ணை செக் பண்ணதுலாம் ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் மாதிரி இல்லாமல் ரெகுலர் டெஸ்டே வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை கூட நாங்கள் நிறைய பேருக்கு பண்ண சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு ஏஆர்எம்டி குறித்து. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா கிளக்கோமா. கிளக்கோமானா கண்ணில் வரக்கூடிய நீர் அழுத்த நோய்.